Hi friends, நாம இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு நாலு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு உரிச்சு மசிச்சு வச்சிருக்கோம். அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து குடமிளகாய், காரம் வேணுங்கறவங்க வந்து பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் காரம் தேவையில்லைங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் வந்து குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். சிறிதளவு கொத்தமல்லி இலை, சிறிதளவு கருவேப்பிலை, கடுகு தாளிக்க, பூண்டு சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா அரை டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து தாளிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இது வந்து பஜ்ஜி மாவு, ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸு. அதை வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து வாணலியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு புளியெல்லாம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக வந்துச்சு. நம்ம இப்போ வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டை வந்து உள்ளே போட்டாச்சு. அடுத்து வந்து குடமிளகாய், நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கணும். Thank you.
1 teaspoon garam masala sethittu nalla varikkena. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து வந்து நம்ம மஸ்ட் வச்சுக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வெங்காயம் குடமிளகாலாம் போட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு வேண்டி இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். அதை எடுத்து நல்லா மசிச்சு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அடுப்பில் ஒரு வாணலி வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த உருண்டை எடுத்து மாவில் நினச்சி பொரிச்சு எடுக்கணும். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து அந்த ஸ்டஃப்பிங் எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்ச பஜ்ஜி மாவு பேட்டரில் முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வரணும். செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க கொஞ்சம் கெச்சப் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.